மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் உலக இருதய தினம். உலக இருதய தினத்தை முன்னிட்டு மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருதய நுரையீரல் இரத்த தான அறுவை சிகிச்சை துறையின் தலைவரும் முதுநிலை தலைவருமான டாக்டர் ஆர் எம் கிருஷ்ணன், இருதய நுரையீரல் இரத்த தான அறுவை சிகிச்சை மருத்துவர் ராஜன் மற்றும் இருதயம் சார்ந்த உணர்வு துறையில் முதுநிலை மருத்துவர் ஜெயபாண்டியன், டாக்டர் சம்பத்குமார், டாக்டர் செல்வமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் சந்திப்பில் இதயவியல் துறையின் தலைவர் டாக்டர் கணேசன் பேசுகையில், ஸோ இந்த வேர்ல்ட் ஹார்ட் டே அப்படின்னா என்னென்னா, த வேர்ல்ட் ஹார்ட் ஃபெடரேஷன் மூலியமாக உலகம் பூரா இருதயத்தை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக வருஷம் இது செப்டம்பர் 28ஆம் தேதி நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான், ஆர் ஒரு ஈவெண்ட் தான் இது. இந்த வருஷம் என்னென்னா, இருதயத்தை வச்சு எல்லாரையும் கனெக்ட் பண்ணுங்கள், உங்கள் இருதயத்தை காக்கிறதுக்கு, உங்கள் இருதயம் மற்றவங்க இருதயம் எல்லாரோட இருதயத்தை காக்கிறதுக்கு முயற்சி எடுங்க, டிஜிட்டல் வழியாக ட்ரை பண்ணுங்கங்கிறது தான் இந்த வருஷத்தோட தீம். மெயினாக இருதயத்தை காக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, உங்களோட பழக்க வழக்கங்கள், உங்களோட டயட்டு, உங்களோட ரெகுலர் எக்ஸசைஸ், இது வந்து நம்ம காலகாலமாக சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும், இதை வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கணுங்கிறது தான் முக்கியமான பிரின்சிபல் இந்த உலக இருதய நாளில். இது போக நமக்கு இருதய நோய் வந்துருச்சுன்னா வைத்தியம் பண்ணுறதுக்கு நிறைய நியூ அட்வான்சஸ் வந்திருக்கு. அதாவது நம்ம பொறுத்துகிற ஸ்டென்ட் வகைகளில் புதுசு புதுசாக வந்திருக்கு. அதே மாதிரி ரொம்ப சீரியஸான பேஷண்ட்டு, ரொம்ப கிரிட்டிக்கலாக வந்தவங்களுக்கு எக்மோ இம்பெல்லா அப்படிங்கிற புது மிஷின்களும் வந்திருக்கு. அதே மாதிரி இருதய அறுவை சிகிச்சையிலையும் புது புது டெக்னிக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. இதே போக நம்ம மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 35,000 பேருக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 60,000-70,000 பேருக்கு வந்து ஆஞ்சியோகிராம் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேருக்கு இப்போ பண்ணியிருக்கோம். இது வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லா இடத்துலையும் இருந்தாலுமே இங்கே நம்மளோட சிறப்பு என்னென்னா, நம்ம எக்ஸ்பர்டீஸ் 20-25 வருஷமாக மேஜர், அதாவது தமிழ்நாட்டிலேயே அதிகம் இன்டர்வென்ஷன் பண்ணக்கூடிய டாக்டர்ஸு டீமு எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. மற்ற இதுக்கு கம்பேர் பண்ணும்போது எங்கள் ரிசல்ட்ஸ் ஆர் வெரி குட், எக்ஸலண்ட்டாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கம்பேர் பண்ணும்போது மீனாட்சி மிஷன் எங்கள் ரிசல்ட்ஸ் ஆர் வெரி வெரி கம்பேரபிள் ஆர் சம்டைம்ஸ் ஈவன் பெட்டர் தென் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த வைத்தியம் வரணுங்கிறதுக்காக ரீசனபிளாக எல்லாரோட ரீச்சுக்கு வர்ற மாதிரி இந்த வைத்தியத்தை பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி சொல்லிக்கணும்னா, இந்த ஆஞ்சியோபிளாஸ்டியோ இல்லை கொரோனரி ப்ரொசீஜர்ஸ் இப்போ தமிழ்நாட்டிலேயே இப்போ லாஸ்ட் 15-16 இயர்ஸை நாங்கள் தான் அதிகமாக பண்ணுறோம். அதே மாதிரி இருதய வியாதிக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு என்னென்ன வசதி வேணுமோ எல்லா வசதியும் இங்கே நம்ம மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. நன்றி, வணக்கம்.